திருவள்ளூர் மாவட்டம் கவரைப்பேட்டையில் நேர்ந்த ரயில் விபத்துக்கு ஒடிசா ரயில் விபத்து போல் இன்டர்லாக்கிங் அமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாலவெற்றிவேலிடம் கேட்கலாம். பாலவெற்றிவேல், ஏற்கனவே ஒடிசாவில் நிகழ்ந்த ரயில் விபத்தில் பலர் இறந்தனர். அதன் தொடர்ச்சியாக நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் ரயில் விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்துக்கெல்லாம் காரணம் சிக்னல் கோளாறு என்ற ஒரு குற்றச்சாட்டும் விசாரணையில் தெரிய வந்தது. தற்போது திருவள்ளூரில் ஏற்பட்டுள்ள, கவரப்பேட்டையில் ஏற்பட்டுள்ள ரயில் விபத்துக்கு சிக்னல் கோளாறு தான் காரணமா? விபத்து நடந்தது எப்படி? பலா, இந்நேரம் பாக்மதி விரைவு ரயில் தெலுங்கானாவை தாண்டி சட்டீஸ்கர் எல்லைக்குள் சென்றிருக்க வேண்டியது. ஆனால் கவரப்பேட்டை ரயில் நிலையத்திற்கு முற்றத்தில் ரயில் பெட்டிகள் கோர விபத்து ஏற்பட்டிருக்கிற அந்த காட்சிகளை தான் பார்க்க முடியுது. திருவள்ளூர் மாவட்டத்தில் மிகவும் முக்கியமான ஒரு ரயில் நிலையமாக இந்த கவரப்பேட்டை ரயில் நிலையம் விளங்குகிறது. பரபரப்பாக இருக்கக்கூடிய ரயில் நிலையம். இந்த ரயில் விபத்து காரணமாக தற்போது இந்த பரபரப்புகளுக்கு மத்தியில் விபத்து குறித்தான ஒரு அச்சத்தோடும் படை வீரர்களோடும் காணப்படுகிறது. இந்த ரயில் விபத்து குறித்து நீங்க கேட்டிருந்தீங்க. இதற்கு ஒரிசா போன்று இன்டர்லாக்கிங் சிஸ்டத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு தான் காரணமா அப்படிங்கிற ஒரு விசாரணையும் நடைபெற்று வருது. இந்த ரயில் விபத்து ஏற்பட்டதுக்கான காரணம் பார்க்கலாம். இப்போ நான் நின்றுட்டு இருக்க இந்த ட்ராக் தான் வந்து கவரப்பேட்டை ரயில் நிலையத்தினுடைய மெயின் லைன் என சொல்லுவாங்க, மெயின் ட்ராக். மொத்தமாக கவரப்பேட்டை ரயில் நிலையத்தில் 4 ட்ராக் இருக்கிறது. அதில் 2 மெயின் ட்ராக் இருக்குது, 2 ஒரு ஸ்பேர் ட்ராக்கும் ஒரு லூப் ட்ராக்கும் இருக்குது. இந்த ரயில் நிலைய இந்த இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிற இந்த மெயின் ட்ராக்ல தான் நேற்று பாக்மதி விரைவு ரயில் சென்னை இந்த புறம் இருக்குது. சென்னையிலிருந்து ஆந்திராவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. 8:27 மணிக்கு பொன்னேரியை கிராஸ் பண்ணி 8:30 மணிக்கு கவரப்பேட்டைக்கு வந்திருக்கணும். இந்த ட்ராக் வழியாக வந்திருக்கணும். ஆனால் ரயில் இந்த ட்ராக்ல வராமல் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கல, இந்த சரக்கு ரயிலோட ட்ராக்குக்கு சென்றிருக்கிறது. இதுக்கு என்ன காரணம்னு முதல்கட்ட விசாரணை மேற்கொண்ட போது எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லையும் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் என கூறப்படுகின்ற சிக்னல் சிஸ்டம் இருக்கும். இதை பொறுத்து தான் ஒரு ரயில் நிலையத்திற்குள்ள எந்த ட்ராக்ல முளையணும், எந்த ட்ராக்ல நிக்கணும், எவ்வளவு வேகத்தில் செல்லணும் அப்படிங்கறத டிசைட் பண்ணும். பொன்னேரியிலிருந்து ரயில் கடந்த உடனே கவரப்பேட்டையில் உள்ள இன்டர்லாக்கிங் சிக்னலை பொறுத்தவரை பச்சை நிறமாக காட்டியிருக்கிறது. ஆனால் பச்சை நிறமாக காட்டிய அந்த சிக்னல் ரயில் மெயின் லைனுக்குள்ள வராம நேரடியாக அருகில் இருக்கக்கூடிய சரக்கு ரயிலுக்குள் சென்றது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எழுப்பப்படுது. அப்போ இன்டர்லாக்கிங் சிஸ்டத்தினுடைய தொழில்நுட்ப கோளாறு தான் காரணமா? ஒரிசாவில் பாலசோர் ரயில் விபத்துல இன்டர்லாக்கிங் சிஸ்டத்துல சிக்னல் தவறாக கொடுக்கப்பட்டதன் காரணமாகத்தான் கோரமண்டல் ரயில் விபத்து ஏற்பட்டது. அதே போன்று பாக்மதி எக்ஸ்பிரஸ் ரயிலும் இந்த மெயின் பிரதான தண்டவாளத்தில் வராம சரக்கு ரயில் நின்று கொண்டிருந்த தண்டவாளத்தில் வந்தது எப்படிங்கிறது முதல் கேள்வியா உள்ளது. ரெண்டாவது கேள்வி என்னன்னா, கவரப்பேட்டை ரயில் நிலையத்தினுடைய ஸ்டேஷன் மாஸ்டர் எப்படி பச்சை நிகர சிக்னல் கொடுத்தார் அப்படிங்கிற கேள்வி. மூன்றாவதாக, பாக்மதி விரைவு ரயில் 90 கிலோமீட்டர் வேகத்தில் வருது. அந்த லோக்கோ பைலட்டை பொறுத்தவரையும் மெயின் ட்ராக்ல இருந்து லூப் ட்ராக்குக்கு போகும்போது அவர் வந்து என்ன பண்ணாரு, எவ்வளவு வேகத்துல ரயிலை நிறுத்த முற்பட்டார் அப்படிங்கிற ஒரு 3 கேள்வி எழுந்திருக்கிறது. இது குறித்து ரயில்வே துறை முதல்கட்ட விசாரணையை தொடங்கி இருக்கிறாங்க. லோகோ பைலட் சுப்பிரமணியனிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில தான் கவரப்பேட்டையில் ஏற்பட்டுள்ள பாக்மதி எக்ஸ்பிரஸ் மற்றும் சரக்கு ரயில் மோதிய விபத்திற்கு காரணம் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் தான் என கூறப்படுகிறது. இன்டர்லாக்கிங் சிஸ்டத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு தான் இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கும் காரணம் என தெரிவிக்கப்படுகிறது. பாலா, பாலவெற்றிவேல், இந்த விபத்துக்கு பிறகு ரயில்வே துறை அதிகாரிகள் சம்பவ இடத்தில் வந்து நேரில் ஆய்வு செய்தார்கள். ரயில்வே துறை தரப்பில் என்ன தெரிவிக்கப்படுகிறது? நாம் முன்னாடியே குறிப்பிட்டு சொன்னது போல ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் இன்டர்லாக்கிங் அமைப்பு இருக்கும். இன்டர்லாக்கிங் 3 வித வகைப்படும். முதல் டைப் வந்து மெக்கானிக்கல் இன்டர்லாக்கிங், எலக்ட்ரிக்கல் இன்டர்லாக்கிங், மூன்றாவதாக கம்ப்யூட்டர் இன்டர்லாக்கிங். இப்போ தெற்கு ரயில்வேயினுடைய அனைத்து ரயில்வே ஸ்டேஷன்லையும்
ஆட்டோமேட்டிக்காக இயங்கக்கூடிய கம்ப்யூட்டிங் இன்டர்லாக்கிங் தான் பயன்படுத்துகிறாங்க. ஸ்டேஷன் மாஸ்டரே நினைச்சாலும் சிக்னலாக மாற்றி கொடுக்க முடியாது. அப்படி அவர் மாற்றி கொடுக்கணும்னு நினைச்சாலும் ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட கோ ஸ்டேஷன் மாஸ்டர்னு இருக்காரு. இந்த ரெண்டு பேரும் சேர்த்து தான் சிக்னலை கொடுக்கவோ பெறவோ முடியும். ஆனால் இந்த இன்டர்லாக்கிங் ஆட்டோமேட்டிக்காக இருப்பதன் காரணமாக இந்த சிக்னல் கோளாறு ஏற்பட்டிருக்குது. இந்த ஆட்டோமேஷனில் எந்த தவறு ஏற்பட்டிருக்குது, மனித தவறுனால ஏற்பட்டிருக்குதா அல்லது இன்டர்லாக்கிங்கில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறுனால ஏற்பட்டிருக்கிறதா என்பது குறித்தான பல கேள்விகள் எழுந்திருக்குது. இந்த நேரத்தில் நம்மிடம் இந்த ரயில் விபத்து குறித்து பேசுவதற்காக முன்னாள் ரயில்வே துறையின் அதிகாரியான மனோகரன் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் மனோகரன் சார் வணக்கம். வணக்கம் சார். நேற்று விபத்து நடந்து 2 மணி நேரத்திலிருந்து நேற்று இரவு 10 மணியிலிருந்து புதிய தலைமுறை களத்தில் இருக்கிறோம் சார். இங்கே வந்து பார்க்கும்போது ரயில் விபத்தினுடைய கோர காட்சிகளை தொடர்ச்சியாக நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்கோம். ரயில்வே அதிகாரிகள் கிட்ட கேட்கும்போது இன்டர்லாக்கிங் சிக்னல் சிஸ்டத்தில் ஏற்பட்ட தவறு தான், தொழில்நுட்ப கோளாறு தான் இந்த விபத்துக்கு காரணம்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. உங்களுடைய முதல் கட்ட கருத்துக்களை தெரிவியுங்கள் சார். இன்டர்லாக்கிங் ஃபெயிலியராக இருந்தால் அவங்க டேட்டா லாக்கர் ரிப்போர்ட்ல தெரிஞ்சிடும். அவங்க இன்னைக்கு என்கொயரியில டேட்டா லாக்கர் எடுப்பாங்க, அதுல என்ன ரிப்போர்ட் இருக்குங்கிறது அடிப்படையில அதை கண்டுபிடிச்சிருவாங்க. அதை தவிர இன்றைய விசாரணையின் பிறகுதான் ஒரு முதல் கட்ட தகவல் நமக்கு தெரியாதுல்ல, இன்டர்லாக்கிங் ஃபெயிலியரா அல்ல வேறு என்ன காரணங்கள். பெரும்பாலும் இன்டர்லாக்கிங் ஃபெயிலியர் ஆவதற்கான வாய்ப்புகளும் குறைவு தான். ஆனா இது இன்டர்லாக்கிங் ஃபெயிலியர் என உடனடியாக அதை உறுதியாக சொல்லிவிட முடியாது. ஏன்னா மெயில் லைனுக்கு செட் பண்ணி கிரீன் சிக்னல் கிடைச்சிருக்கு, அதுக்கு பிறகு அது எப்படி அது லூப் லைனுக்கு போனது என்பதெல்லாம் ஆய்வுக்கு பிறகுதான் அதுக்கு முடிவு பெற முடியும். முதற்கட்ட உடனடியாகவே நம்ம அதை ஃபெயிலியர்னு இன்டர்லாக்கிங் ஃபெயிலியர் என்று அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லிவிட இயலாது. அதுதான் அதில் உள்ள விஷயம். பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பது. விசாரணை ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் விசாரணை வரும்போது இன்னும் நல்ல தெளிவாக நமக்கு தகவல் அவுட்லைன் கிடைக்கும். மெயின் டிராக்கு செல்ல வேண்டிய பாக்மதி எக்ஸ்பிரஸ் லூப் டிராக்கு சென்றது எப்படி சார்? இதுக்கு என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு? ஏன்னா கிரீன் சிக்னல் வந்து மெயின் டிராக்கு தான் கொடுத்திருக்காங்க. அதனால அந்த த்ரூ சிக்னல் உபயோகப்படி தான் லோகோ பைலட்டும் மோர் தென் 100 கிலோமீட்டர் மேல ஸ்பீட்ல வந்திருக்கிறாங்க. அவங்க மெயின் லைன்ல த்ரூ சிக்னல் உபயோக பண்ணி தான் வந்திருக்கிறாங்க. பட் டிராக்ல வந்து அது லூப்புக்குள்ள வந்து உள்ள நுழைஞ்சது என்பது ஒடிசா விபத்து மாதிரி இது லூப்ல நுழைஞ்சிருக்கு. பட் மெயின்டெனன்ஸ் ஒர்க் எல்லாம் வந்து ஒடிசா விபத்துல நடந்தது. அது போன்ற ஒரு எதுவும் மெயின்டெனன்ஸ் ஒர்க் பகல் நேரத்துல நடந்து ஏதாவது நடந்திருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் இனிமேதான் வெளியில வரும். ஆனா அது காரணமா இருக்கிறதெல்லாம் உடனடியாக ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் விசாரணைக்கு பிறகுதான் அதை தெளிவுபடுத்த முடியும். இப்ப கூட அவங்களுடைய விசாரணையில ஓரளவுக்கு டேட்டா லாக்கர் ரிப்போர்ட்டுகள் மற்ற ரிப்போர்ட்டுகள் உள்ள கிரவுண்ட் ரிப்போர்ட்டுகள் எல்லாம் வச்சு அவங்க வரலாம். பட் ஃபெயிலியர் என்பதை நம்ம உடனடியாக அதை சொல்லிட முடியாது. அது பட் சிக்னல் ஒரு ஓடு ஒண்ணுக்கு போட்டிருக்காங்க, மெயின் லைனுக்கு போட்டிருக்காங்க, லூப் லைனுக்குள்ள நுழைஞ்சிருக்கு. பட் அது பாயிண்ட் வந்து ஒபே பண்ணி பண்ணாதான் வந்து கிரீன் சிக்னல் கிடைச்சிருக்கணும். பட் பாயிண்ட் ஒபே பண்ணி அதுக்கு பிறகு லாக் இருக்கு, பாயிண்ட் லாக் ஒபே பண்ணி அதுக்கு பிறகுதான் சிக்னல் ஒபே பண்ணும். அது ஒரு சீக்வன்ஸ் இருக்குது அதுல. அது தவிர ட்ரெயிலிங் பாயிண்ட் வரை செட் ஆனாதான் அந்த கிரீன் சிக்னல் வரும். அது உடனடியாக கிரீன் சிக்னல் வந்துடாது. கிரீன் சிக்னல் வந்திருக்கு என்று சொன்னால் மெயின் லைன்ல எல்லாமே செட் ஆகி கரெக்டானதான் கிரீன் சிக்னல் வரணும். அப்படி இருந்தும் பாயிண்ட் வந்து இருக்குன்னு சொன்னா ஒன்னும் பாயிண்ட்ல ஏதாவது சிக்னல் கிடைத்து அதுக்கு பிறகு ஒரு ஸ்பீட் பாயிண்ட் இருந்து அதுக்குள்ள சிக்னல் கிடைச்சிருக்கா அப்படிங்கறதெல்லாம் போனத்துல எல்லாம் விசாரணையை நடத்துவாங்க. அவங்க பாயிண்ட்ல ஸ்பிளிட் இருந்து அதுல சிக்னல் பிக்கப் ஆயிருக்கா அல்ல ரிலேல ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் இனிமேதான் தெரிய வரும். அது ரொம்ப டீப்பாக விசாரணை பண்ணதுக்கு பிறகுதான் அதை கண்டுபிடிக்க முடியும். அது கண்டுபிடிச்சாதான் அதுல என்ன ஃபால்ட்டுக்கு ஆனா ரூட் காஸ் நமக்கு அது தெரிய வரும். அதுக்கு முன்னாடி கிடைக்காது. ஏன்னா அவங்க அது டெக்னிக்கல் ரூட் காஸ் கண்டுபிடிச்சாகணும். அதுல சென்னையிலிருந்து கல்கத்தா செல்லக்கூடிய இதே வழித்தடத்துல தான் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரிசா ரயில் விபத்து நடந்தது. 1 வருடத்திற்கு முன்பு தான் விசாகப்பட்டினம் விஜயநகர ரயில் விபத்து நடந்தது. தற்போது கவரப்பேட்டை ரயில் விபத்து நடந்திருக்குதார். இந்திய ரயில்வேயையும் ரயில் விபத்தையும் குறைக்க முடியவில்லை, இதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? ரயில் விபத்துகள் வந்து குறைப்பதற்கு நிறைய சிக்னலிங் சிஸ்டத்திற்கு வந்து நிறைய நிதி ஒதுக்கீடு பண்ணணும். சிக்னலிங் சிஸ்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு என்பது மிக குறைவாகத்தான் இருக்கு. கடந்த நிதி ஆண்டுல வந்து 4647 கோடி தான் ஒதுக்கி இருக்கிறாங்க.
அதுக்கு முன்னாடி நிதியாண்டுல 3751 கோடி தான் இந்த சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் ஒர்க்குக்காக ஒதுக்கப்பட்டது. அதை வந்து அவங்க கூடுதல் படுத்தணும், சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் நெட்வொர்க்குக்கு செலவிடுவது தொகையை வந்து அதிகப்படுத்தணும். இது ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. இன்னொன்னு, ரயில்வே வந்து பாதுகாப்பு அம்சங்கள்ல கவாச்சி தொழில்நுட்பத்து ஒவ்வொரு விபத்து நடக்கிற போது நம்ம பேசுறோம், ஆனால் கவாச்சி தொழில்நுட்பத்திற்கான நிதி ஒதுக்கீடு என்பது ரொம்ப ரொம்ப குறைவாகவே இதுவரைக்கும் இருக்கிறது. 1465 கிலோமீட்டருக்கு மட்டும்தான் கவாச்சி போட்டிருக்காங்க, 6000 கிலோமீட்டருக்கு ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு, பாக்கி இருக்கிற 60,000 இந்தியன் ரயில்வே கிலோமீட்டர்களுக்கான திட்டமிடலே இல்லை. அதுதான் அதில் உள்ள வருத்தம் தெளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. ஒவ்வொரு விபத்தின் போதும் நம்ம இதை பத்தி பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம், ஆனால் அது வந்து அது தீர்வாக இன்னும் அமையல. இதை தவிர கடந்த நிதியாண்டுல மட்டுமே 864 ட்ராக் ஃபெயிலியர் நடந்திருக்கு. அதாவது ரயில்கள் வந்து துண்டாவது, ரயில்களுடைய வெல்டிங் போறது அப்படின்னு சொல்லக்கூடிய வெல்டு ஃபெயிலியர், ரயில் ஃபெயிலியர் மட்டுமே 864 ஃபெயிலியர் கடந்த 2023-24 நிதியாண்டுகளிலேயே நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் மிக உயர தரமான ரயில்களை வந்து கூடுவது, தரமான வெல்டிங்களை கையாள வேண்டிய நெருக்குதல் ரயில்வே துறைக்கு இருக்கிறது. கிளாஸ் பெல்ட் வெல்டிங் எல்லா இடங்களிலுமே கொண்டுட்டு வரணும், இது போன்று தொடர்ந்து செய்ய வேணும். அப்படி செய்யலைன்னு சொன்னோம்னா ரயில்களுடைய விபத்துகள் வந்து கட்டுப்படுத்துவதற்கு வந்து வாய்ப்புகள் குறைகிறது. ரயில்களுடைய கட்டுப்படுத்துவதற்காக நிதி ஒதுக்கீடு செலவு செய்யணும். ரயில்களுடைய மற்ற துறைகளுக்கு, ரயில்வேல மற்ற விஷயங்களுக்கு செலவு பண்றதை விட இதுக்கு செலவு பண்ணுவது குறைவாக இருக்குது. ஆனா வந்து இந்த 10 ஆண்டுகள்ல ரயில் விபத்துல மட்டும் 748 பேர் இறந்திருக்கிறாங்க கடந்த 10 ஆண்டுகள்ல. கடந்த 10 ஆண்டுகளில் கான்சிக்வன்சல் ரயில் விபத்து என்று சொல்லக்கூடிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய விபத்துகள் மட்டும் 678 விபத்துகள் நடந்திருக்கிறது. அதனால இதுக்குல ரயில்வே துறை இதுக்கு நஷ்டாவே 25 கோடி ரூபாய் செலவு செய்திருக்கிறது. அதுதான் இந்த கலை யதார்த்தம். ஆனால் ரயில்வே துறை இதில் விபத்துகள், தொடர் விபத்துகளில் இருந்து பாடம் கற்றுக்கொண்டு மிகப்பெரிய அளவில் மற்ற விளம்பர நோக்கமுடையக்கூடிய ரயில்களில் செலவு செய்கின்ற முதலீடுகளை, ரயில்களுடைய தொழில் கட்டமைப்பு, அதாவது உள்ளிருக்கின்ற டிராக்குகள், சிக்னல்கள், மற்ற எல்லாவற்றிற்குமான செலவுகளில் வந்து அதிகப்படுத்தணும். மொத்தம் இந்த மாதிரியான மெயின்டெனன்ஸ் ஒர்க்குக்கே அவங்க 29,000 கோடி தான் கடந்த நிதியாண்டு செலவு பண்ணியிருக்கிறதாக, நடப்பு நிதியாண்டு செலவு பண்ண திட்டமிட்டிருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க, 29,000 கோடி. ஆனா இது வந்து மெயின்டெனன்ஸ் பராமரிப்பு வேறு ஒர்க்குகளுக்கான செலவினங்களை அதிக தொடர்ந்து அதிகப்படுத்தணும். இன்னொன்னு, மற்ற விஷயங்கள்ல ரயில்வே பாதுகாப்புக்கு தான் முதல் பிரியாரிட்டி கொடுக்கணும், அதுக்கு பிறகுதான் மற்ற விஷயங்களுக்கு கொடுக்கணும். அதற்கு ரயில்வே துறை உடனடியாக அதில் களத்துல இறங்கினா நன்றாக இருக்கும். இனி இது ரயில்வே துறையிலிருந்து பாடத்தை கற்றுக்கொண்டு நிதி ஒதுக்கீடுகளில் அதிக கவனம் செலுத்தணுங்கிறது தான் எதிர்பார்க்கிறோம். புதிய ரயில்கள் வாங்குவது, அதை இயக்குவது, அதில் மட்டும் கவனம் செலுத்தாமல் ரயில் பாதுகாப்புலையும் கவனம் செலுத்த வேண்டும் என்கிற கருத்தை தெரிவித்திருக்கிறீர்கள் சார். உங்களுடைய கலந்துரையாடலுக்கு மிக்க நன்றி. கவரப்பேட்டை ரயில் நிலையத்திற்கு முன்பாக ரயில் பெட்டிகளை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. பாலா, நம்ம குறிப்பிட்ட மாதிரி 4 ரயில்வே டிராக்குமே சிதைஞ்சிருக்குது. இந்த சிதைந்திருக்கிற ரயில்வே டிராக்குகளை சீர்படுத்த வேண்டும், ஆங்காங்கே தடம் புரண்டிருக்கிற பெட்டிகளை அகற்ற வேண்டும், அகற்றிய பின்னர் புதுவிதமாக தண்டவாளம் போட வேண்டும், அதற்கு மேல் மேலே இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக் லைன்ஸ் எல்லாமே, கம்பங்கள் அனைத்துமே பழுதடைந்திருக்கிறது, பழுதடைந்த எலக்ட்ரிக் கம்பங்களை சீர்படுத்திய பின்னர் தண்டவாளங்களை சீர்படுத்திய பின்னர் தான் இந்த வழித்தடத்தில் ரயில் இயக்க முடியும். ஆந்திரா, ஒரிசா, மேற்கு வங்காளம் உள்ளிட்ட முக்கியமான பகுதிகளுக்கு செல்லக்கூடிய ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இன்று 18 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. புறநகர் ரயிலை பொறுத்தவரை சூலூர் பேட்டையிலிருந்து சென்னை சென்ட்ரல் வரை செல்லக்கூடிய ரயில்களும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. பாலா, திருவள்ளூர் கவரப்பேட்டையில் ரயில் விபத்து எப்படி நேரிட்டது என்பது பற்றியும் அங்கு நடைபெறக்கூடிய மீட்பு பணிகள் பற்றியும் விரிவாக பதிவு செஞ்சீங்க பாலவெற்றியில், தொடர்ந்து தகவல்களை சேகரிங்க. மீண்டும் உங்களோடு இணைகிறோம்.